சென்னையில் கடந்த சில நாட்களாக படிப்படியாக உயர்ந்து வந்த பெட்ரோல் விலை வரலாறு காணாத வகையில் தற்போது 100 ரூபாயை தாண்டிவிட்டது. தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் 100 ரூபாய்க்கும் அதிகமாக பெட்ரோல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் மட்டும் சற்று குறைவாக இருந்த பெட்ரோல் விலை தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாயை தாண்டிவிட்டது. நேற்று 99.80 ரூபாய்க்காக இருந்த பெட்ரோல் விலை 33 காசுகள் உயர்ந்து 100.13 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் விலை 1 லிட்டர் 93.72 ரூபாய்க்காக உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். மத்திய அரசு அவங்க திருடின் போறாங்க காசு மொத்தத்தையும். நாங்களாம் எப்படி போட்டு காசை சம்பாரிச்சு இதுக்குன்னே தனியாக சம்பாதிக்கணும் போகுது. 100 ரூபா வித்தா எப்படி பண்றது? 60 ரூபா 70 ரூபா தந்தது அப்போ காங்கிரஸ் காலத்தில். அதுவே திட்டி அவங்க ஊர்வலம் போனானுங்க. இப்போ இவனுங்க பண்ண அட்டுரியம் தாங்க முடியல எங்களால். நீங்கள் அப்படியே மூஞ்சோட போடாதுன்னு சரி, கவலையே கிடையாது. இதே டயர் வண்டியில் போனோம், இல்லை கட்ட வண்டியில் போகணும், இல்லை மாட்டு வண்டியில் போகணும், இதே சைக்கிள் தான் போகணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்ன கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தால் நம்ம மக்கள் நல்லாயிருக்கும். ஆக்சுவல் விலை பெட்ரோலோட விலை 32 ரூபா தான். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ஏற்றிக்கிட்டே வந்தால் என்ன அர்த்தம் அது? இன்றைக்கி வண்டி விலையும் ஏற்றுறான். வண்டி வாங்கணுமா இல்லை ஓட்டணுமா எப்படின்னு தெரியலையே. மாத கணக்கில் பார்த்தா 1500 ரூபாய்க்கு மேலே ஆகுது சார். டெய்லி ஒரு 50 ரூபா இப்போதைக்கு டெய்லி போய்கிட்டுருக்கு. அதாவது பெட்ரோல் போடுறதில்ல வருமானத்தில். அது இப்போ மாத கணக்கில் பார்த்தா 1500 ரூபா 2000 ரூபாய்க்கிட்ட போகுது. அதனால் எங்களுக்கு அதை இப்போ கம்மி பண்ணாங்கன்னா மத்திய அரசு இது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி கூறுவோம் எல்லாருக்கும். ஒரு வாரத்துக்கு வந்து நாங்கள் போடுறது வந்து 2000 ரூபாய்க்கு போடுவோம். இப்போ வந்து 2500 ரூபாய்க்கு போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு செலவு தான் அதிகமாக தர வரவு எதுவும் வர மாதிரி தெரியல. இது வந்து மாநில கடலூர், கள்ளக்குறிச்சி, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 102 ரூபாயை கடந்துவிட்டது. காட்டுமன்னார்கோவிலில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 102.29 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் தென்காசி, புதுக்கோட்டை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை குறைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.